வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 தொகை நுண் கணிதம், இதில் எடுத்துக்காட்டு 11 35 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காண்பவற்றை தொகையிடுக. இங்கே ஒரு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க, இதோடைய தொகையிட நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்கள், ஐ ஈக்குவல் டு தொகையிடனால இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன் அடுக்கு 5x இன் டூ டிஎக்ஸு. பாருங்கள், எக்ஸின் அடுக்கு என் என்னென்னா இயல் எண், அதாவது 2, 1, 2, 3, 4, 5, 6 என்ன இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம்னா, பகுதி வகையிடலுக்கான பெர்னோலியின் ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார்முலா அங்கே எழுதிட்டுமா பாருங்கள், இன்டகிரேஷன் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் U'V1 ப்ளஸ் U'V2 மைனஸ் எக்ஸட்ரா, இப்படி போய்கிட்டே இருக்கும். நமக்கு எத்தனை உறுப்பு வேணுமோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ யூ வேணும், வி வேணும், U'V1 வேணும், U'V2 எல்லாமே வேணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து எதை வந்து நம்ம யூவை எடுக்கணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு அடுக்கு 5 எக்ஸ்னு எடுக்கிட்டு எக்ஸுக்கு என்ன இருக்கோ அடுக்கு என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்ன செய்யணும், யூவாக எடுக்கணும். அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வகையிட போகிறோம். எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து வகையிடுக. அப்போ U' ஈக்குவல் டு வகையிட்டோம்னா அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அடுக்க முன்னால் கொண்டு 2 1 - 1, நீங்கள் அடுக்கு 1 போட்டாலும் சரி போடலாம் சரி. அதுக்கடுத்து பாருங்கள், U'' 2 அப்படியே வந்துடும், எக்ஸை பொறுத்தே வகையிட்டால் 1, அப்போ 2 அப்போ 2 மட்டும் வரும். அதுக்கடுத்து U'" நம்ம கண்டுபிடிக்க வேணா, கண்டுபிடிச்ச என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இதோட நிறுத்திக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மிச்சம் இருக்குது எல்லாமே டிவி. டிவி ஈக்குவல் டு இன் அடுக்கு 5x இன்டூ டிஎக்ஸ். நமக்கு வி தான் வேணும், அப்போ தொகையிட்டுருங்க. டிவியை தொகையிட்டா வி, இன் அடுக்கு எக்ஸை தொகையிட்டா இன் அடுக்கு எக்ஸ் தான். எக்ஸுக்கு பதிலாக 5x நம்ம தொகையிடுறோம். மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன இருக்குது, 5. அதுக்கடுத்து பாருங்கள், வி ஒன்னா என்ன, இதை திரும்ப நம்ம தொகையிடணும். இன் அடுக்கு 5x நம்ம தொகையிட்டா இன் அடுக்கு 5x தான். பை ஏற்கனவே ஒரு 5 இருக்குது, திரும்ப என்ன செய்யணும், இதனுடைய அடுக்க எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும் 5. அப்போ என்ன வந்துடும், இன் அடுக்கு 5x பை 5 பேருக்குன்னா 25. இப்போ பாருங்கள், V2 ரெண்டாவது தடவை பகுதியில் இருக்க 25 அப்படியே தான் வரும். இப்போ பாருங்கள், இன் அடுக்கு 5x தொகையிட்டால் இன் அடுக்கு 5x தான் நம்ம தொகையிட்டிருக்கோம். திரும்ப என்ன செய்யணும், எக்ஸின் கெழுவை கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு இன் அடுக்கு 5x பை 25 5 பெருக்குன்னா 125. பாருங்கள், V2 வரைக்கும் நமக்கு போதும். இப்போ பாருங்கள் ஃபார்முலா பாருங்கள், தேர்ஃபோர் இன்டகிரேஷன் UdV ஈக்குவல் டு யூவி மைனஸ் U'V1 ப்ளஸ் U'V2 மைனஸ் எக்ஸட்ரா. நமக்கு இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்து எல்லாமே 0 தான் வரும். அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள். தேர்ஃபோர் அதாவது I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன் அடுக்கு 5x இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு யூவி. யூவோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வியோட மதிப்பு இன் அடுக்கு 5x பை 5. ஃபார்முலா இருக்கிற மைனஸ் U'ஓட மதிப்பு 2x இன்ட்டு V1 மதிப்பு பாருங்கள், V1 மதிப்பு இன் அடுக்கு 5x பை 25. ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ் பாருங்கள், U'ஓட மதிப்பு 2 இன்ட்டு V2ஓட மதிப்பு பாருங்கள், இன் அடுக்கு 5x பை 125. இதுக்கடுத்து வரக்கூடிய உறுப்பு எல்லாமே நமக்கு 0 ஆயிரும். அப்போ மாறிலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். தேர்ஃபோர் கரெக்டாக எழுதிடுவோம், ஒன்றா சேர்த்து எழுதிடுவோம், எக்ஸ் ஸ்கொயர் இன் அடுக்கு 5x பை 5 மைனஸ் 2x இன்ட்டு இன் அடுக்கு 5x பை 25 ப்ளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு 5x பை 125 ப்ளஸ் சி. இதுதான் முதல் இதோட தொகையீடு. அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்தது நம்ம ஐன்னு எடுத்துக்கலாமா. ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் எக்ஸின் அடுக்கு 3 காஸ் எக்ஸு இன்டூ டிஎக்ஸு. இப்போது இங்கேயும் பகுதி வகையிடலுக்கான பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3, மிச்சம் இருக்குது எல்லாமே டிவி.
dv equal to cos x into dx. இதை வகையிட போகிறோம். அப்போ u இன் அடு u டேஷ் வகையிட்டோம்னா u டேஷ் எக்ஸின் அடுக்கு மூணு வகையிட்ட என்ன ஆகும், அடுக்க முன்னால் கொண்டு வந்தோம்னா அந்த அடுக்குலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும், மூணில் ஒன்றை மைனஸ் பண்ணால் ரெண்டு. அதுக்கடுத்து பாருங்கள் யூ டபுள் டேஷ் மூணு, இதை எக்ஸ் ஸ்கொயரை வகைன்னா அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும். நீங்கள் அடுக்கு ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சரி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ முயரெண்டா ஆறு எக்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள் யூ ட்ரிபிள் டேஷ் ஆறு பெருக்கல் இருக்கு மாறிலி அப்படியே வந்துடும், எக்ஸை எக்ஸை பொறுத்த வகைட்டா ஒன்று, அப்போ ஒன்றே ஆறையும் பெருக்குனா ஆறு சரியா. அதுக்கடுத்து பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம நான்காவது வகையீடு பண்ணுமா ஜீரோ ஆயிரும், அப்போ வேண்டாம் விட்டுருங்க. இங்கே டிவி இருக்குது, நமக்கு என்ன வேணும் வி வேணும், அப்போ தொகையீடு எடுக்கணும். டிவியை தொகையிட்டா வி, காஸ் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா என்ன வரும் சைன் எக்ஸு சரியா. அப்போ வி ஒன் இதை மறுபடியும் தொகையிட போகிறோம், சைன் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா மைனஸ் காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸ். அதுக்கடுத்து வி டூ பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், காஸ் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா சைன் எக்ஸு. அதுக்கடுத்து வி த்ரீ பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், சைன் எக்ஸை நம்ம தொகையிட்டோம்னா மைனஸ் காஸ் எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் காஸ் எக்ஸாக மாறிடும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா, ஃபார்முலாவில் எத்தனை உறுப்பு நமக்கு வரணும், இந்த யூ ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் வரணும். இன்டகரேஷன் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் என்ன வரும் u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. சரியா. நம்ம கணக்கு என்ன, i ன் எடுத்துருக்கோமா, அதை இன்டகரேஷன் x இன் அடுக்கு மூணு cos x into dx equal to uv. u ஓட மதிப்பு x இன் அடுக்கு மூணு, v ஓட மதிப்பு sin x. ஃபார்முல இருக்கிற மைனஸ் u dash, u dashஓட மதிப்பு மூணு x square. V1 ஓட மதிப்பு மைனஸ் காஸ் எக்ஸு. அதுக்கடுத்து பாருங்கள் ஃபார்முலா இருக்கிற ப்ளஸ், அடுத்து என்ன வரும் u டபுள் டேஷ், u டபுள் டேஷோட மதிப்பு ஆறு எக்ஸு. அதுக்கடுத்து v2, v2 ஓட மதிப்பு மைனஸ் சைன் எக்ஸு. அதுக்கடுத்து லாஸ்ட் பாருங்கள் ஃபார்முலா இருக்கிற மைனஸ் u ட்ரிபிள் டேஷ், u ட்ரிபிள் டேஷோட மதிப்பு ஆறு, v3, v3 ஓட மதிப்பு காஸ் எக்ஸு. இதுக்கடுத்து வர்றது எல்லாமே ப்ளஸ் ஜீரோ தான் வரும். அப்போ நம்ம செய்யலாம் மாறிலி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ஈக்குவல் டு கரெக்டாக எழுதிடலாமா பாருங்கள் எக்ஸின் அடுக்கு மூணு சைன் எக்ஸு மைனஸை மைனஸை பெருங்கனா ப்ளஸ்ஸு, மூணு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸு, ப்ளஸ்ஸை மைனஸை பெருங்கா மைனஸ் ஆர் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸு மைனஸ் ஆறு காஸ் எக்ஸு ப்ளஸ் சி. இதுதான் ரெண்டாவது இதோட தொகையீடு மதிப்பு. அடுத்தது மூன்றாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அது ஐன்னு எடுத்துக்கலாமா, I ஈக்குவல் டு இன்டகரேஷன் எக்ஸின் அடுக்கு மூணு இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு எங்கே தொகையிட போகிறோம், அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எதை யூன்னு எடுத்துக்கலாம், எக்ஸின் அடுக்கில் என்ன இருக்கோ அதுதான் யூ, மிச்சம் இருக்கிறது எல்லாமே டிவி. டிவி ஈக்குவல் டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு இன்டு டிஎக்ஸு. இப்போது இதை வகையிடணும் இதை தொகையிடணும், இதை வகையிடலாமா யூ டேஷ் அடுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும், அடுக்கு மூணு இருக்குது ஒன்றை மைனஸ் பண்ணிட்டா ரெண்டு. யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு பாருங்கள் மூணு அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் நம்ம வகையிட போகிறோம், என்ன செய்வோம் ரெண்டு முன்னால் வந்துடுமா எக்ஸ் அந்த அடுக்குலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும். அப்போ அடுக்கு ரெண்டு இருக்குது, ரெண்டில் ஒன்றை மைனஸ் பண்ணால் ஒன்று, நீங்கள் இங்கே ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சரி. பெருக்கிட்ட என்ன வரும் ஆறு எக்ஸு. அதுக்கடுத்து யூ ட்ரிபிள் டேஷ் ஆறு பெருக்கல் இருக்குது அப்படியே வந்துடும், எக்ஸை எக்ஸை பொறுத்த வைட்டால் ஒன்று ஒன்றே ஆறையும் பெருக்குனா ஆறு. இதுக்கு மேலே நான்காவது தடவை வகையிட்டோம்னா என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும், வேண்டாம் இதோட நம்ம நிறுத்திடலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள் டிவி இருக்குது நமக்கு வி வேணும், அப்போ தொகையிடணும், டிவியை தொகையிட்டால் வி. இங்கே இன் அடுக்கு எக்ஸை தொகையிட்டால் இன் அடுக்கு எக்ஸாக எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு இருக்குது, அப்போ அது அப்படியே போட்டாச்சு. இந்த இடத்துல ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா கணக்கு முடிஞ்சது, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். இங்கே எக்ஸோட கெழுவு என்ன மைனஸ் ஒன்று, அந்த மைனஸ் ஒன்றை கொண்டு வகுக்கணும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் இங்கே எழுதிடுவோமா மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு, இந்த மைனஸ் இங்கே எழுதிட்டோம், அந்த பகுதியில் நீங்கள் ஒன்று போடணும் அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள் வி ஒன் இதை மறுபடியும் தொகையிட்டோம், இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், இன் அடுக்கு மைனஸ் எக்ஸை தொகையிட்டால் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸாக மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும், எக்ஸோட கெழு மைனஸ் ஒன்று. அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும்,
இன் அடுக்கு மைனஸ் எக்ஸாக வரும். வகுத்தலில் நீங்கள் இந்த ஒன்றை போட்டாலும் சரி போடலாம் சரி. அதுக்கு அடுத்தது வி டூ பாருங்கள். வி டூனா என்ன? இந்த இன் அடுக்கு மைனஸ் எக்ஸை நம்ம தொகையிட்டால் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸாக, மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும், எக்ஸோட கெழு மைனஸ் ஒன்று. அப்போ இந்த மைனஸ் முன்னால் கொண்டு வந்துருமா? அப்போது மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு, வகுத்தலில் இந்த ஒன்றை போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து லாஸ்ட் பாருங்கள் வி த்ரீ மைனஸ் அப்படி வந்துடும். இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் தொகைத்தா இன் அடுக்கு மைனஸ் எக்ஸை மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும், எக்ஸோட கெழு மைனஸ் ஒன்று வகுத்தாச்சு. இந்த மைனஸும் கேன்சல். அப்போ இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு வகுத்தல் நீங்கள் ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் மூணு தடவை நம்ம என்ன செஞ்சிட்டோம், தொகையிட்டுட்டோம். இப்போ நமக்கு ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலானா தேர் ஃபோர் இன்டகரேஷன் யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போய்கிட்டே இருக்கும். யூடிவின்றது நம்ம எடுத்திருந்த ஐ இன்டகரேஷன் எக்ஸின் அடுக்கு மூணு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள் கரெக்டாக எடுத்து எழுதுவோமா, யூவி யூவோட மதிப்பு எக்ஸின் அடுக்கு மூணு இன்டூ பியோட மதிப்பு மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு, ஃபார்மில் இருக்கிற மைனஸ் யூ டேஷ் யூ டேஷோட மதிப்பு மூன்று எக்ஸு ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்கள் வி ஒன் வி ஒன்னோட மதிப்பு இயின் அடுக்கு மைனஸ் எக்ஸு, ஃபார்மில் இருக்கிற ப்ளஸ் யூ டபுள் டேஷ் யூ டபுள் டேஷோட மதிப்பு ஆறு எக்ஸு, வி டூ வி டூவோட மதிப்பு மைனஸ் இயின் அடுக்கு மைனஸ் எக்ஸு, ஃபார்முல இருக்கிற மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் யூ ட்ரிபிள் டேஷோட மதிப்பு ஆறு. அதுக்கடுத்து வி த்ரீ வி த்ரீயோட மதிப்பு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். அடுத்து வர உறுப்பு எல்லாமே ஜீரோ தான் வரும், மாறிலி மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் மைனஸா மைனஸ் வெளியில் வந்துடும், எக்ஸின் அடுக்கு மூணு இன்டூ இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு, அதுக்கடுத்தது மைனஸ் மூணு எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆறு எக்ஸ் இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு. இந்த இடத்துல மைனஸ் ஆறு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸு, கடைசியில் இந்த ப்ளஸ் சி அப்படியே வந்துடும். அவ்வளோதான், இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.